ஒன்றும் நேற்று கடைசியாக சொன்னேன் நான், வாட் கேம் இ செட் பேக் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சடனாக ஒரு எங்கள் அப்பாவோட டிமைஸ் தான், எங்கள் அப்பாவோட தவறினதுக்கு பின்னாடி ஸ்லைட் டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் இதானேன். ஐ இட் ஷூட் மீ, எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஐ ஆம் தி பில்லர் ஆஃப் மை ஃபேமிலி, ஸோ இட் ஸ்லைட்லி என் ஃபேமிலியில் கொஞ்சம் ஆடிப்போனேன். அப்போது ஹூ கேம் ஐ கேம் அவுட் ஆஃப் திஸ் வித் ப்ரைடுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சேனலோட மேனேஜிங் டைரக்டரோட ஒய்ஃப் ஹீ டுக் மீ வித் கான்ஃபிடன்ஸ். இதில் இருந்து எவ்வளோ அழகாக என்னை வந்து வெளியில் எடுத்துன்னு வந்தா, என் ஃப்ரெண்ட்ஸ் என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் தேவர் ஸோ சப்போர்ட்டிவ் வித் மீ, தேவர் ஸோ என்கிட்ட எவ்வளோ அழகாக என்னை கோஆப்ரேட்டிவ் வித் மீ, என்னோட குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தேவர் ஸோ கோஆப்ரேட்டிவ் வித் மீ. How I came out of this, I was totally broken. I was totally shaken in this. And இதிலருந்து நிறைய பேர் எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தா, எவ்வளோ பேர் என் கூட இருந்தா அப்படின்றத ஐ கான்ட் லிஸ்ட் இன் திஸ். அப்புறமா என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட சிஸ்டர்லாம் நான் அப்புறமா இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுல எவ்வளோ ஒரு ரிலீஃப் கிடச்சதுன்னா, எனக்கு அவ்வளோ இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது எனக்கு. ஸோ இதனால் இதிலருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடிஞ்சதுன்னா, அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடிஞ்சது. ஸோ திஸ் இஸ் வாட் தலைவலி, வயிற்று வலி, கை கால் வலி மாதிரி இதுவும் ஒரு இது. இட்ஸ் நாட் இது ஒன்றும் நம்மளுக்கு டோன்ட் ஃபீல் தயங்கக்கூடாதுன்னு. இதில் ஒரு விஷயம், ஒரு கன்க்ளூஷனுக்கு முன்னாடி இது ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படணும். என் குழந்தைகள் என்ன பண்ணினான்றது இது சொல்கிறேன். என் பெரிய பொண்ணு என்ன பண்ணினான்னாக்கா, அவள் வந்து ஷீஸ் அன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. அவளோட பேஷன் என்ன பண்ணினா, எனக்கோசரம் அவள் வந்து பாட ஆரம்பித்தாள் வந்துட்டு. என் சின்ன பொண்ணு என்ன பண்ணினா, அவள் வந்து லா பண்ணிட்டு இருந்தாள். லாலருந்து அவளோட கரியரையே மாற்றிட்டு சைக்காலஜி எடுக்க ஆரம்பித்தாள். ஸோ என் ரெண்டு குழந்தைகள் தே சாக்ரிஃபைஸ்டு அவளோட கரியரையே மாற்றிண்டு எனக்கோசரம் அவளோட தே சாக்ரிஃபைஸ்டு அவளோட கரியரையே ஷிஃப்ட் பண்ணிட்டாள். ஸோ திஸ் இஸ் வாட் எனக்கோசரம் என் குழந்தைகள் வந்து எனக்கோசரம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டா. நான் என்னோட இதை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ என்னோட இதை வந்துட்டு ஐ த்ரூ ஆல் திஸ் ஸ்ட்ரெஸ்ஸை இது பண்ணிட்டு வெளியில் வந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லா அவ்வளோ பெரிய சேனலோட இது மேனேஜிங் டைரக்டர் எனக்கோசரம் எல்லா இதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, அவரும் எனக்கோசரம் ஹீ ஸ்பெண்ட் டைம் ஆல்மோஸ்ட் அவரோட டைம் எல்லாம் எனக்கோசரம் ஸ்பெண்ட் பண்ணினார். என் ரிலேட்டிவ்ஸு, என் குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸு ஆல்மோஸ்ட் அவளோட டைம் எல்லாம் எனக்கோசரம் ஸ்பெண்ட் பண்ணினா. என்னோட சிஸ்டர்லாஸ், என் பிரதரு, என்னோட பிரதர் ஒய்ஃபு எல்லாரும் எனக்கோசரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஒய் நாட்டா இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றது இட்ஸ் நாட் அ பிக் டீல்னு ஐ த்ரூ ஆல் திஸ். ஸோ நான் திஸ் இஸ் வாட் நான் என்ன சொல்கிறேன், இந்த இதெல்லாம் வயிற்று வலி தலைவலி மாதிரி திஸ் இஸ் நாட் நத்திங், இட்ஸ் அ பிக் இஷ்யூ கிடையாது. இது எல்லா மாதிரியும் இதுவும் ஒரு இது தான். ஸோ திஸ் இது வந்து இட்ஸ் நாட் அட் ஷேம்ஃபுல் இது கூட கிடையாது. இது எல்லாரும் வந்துட்டு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரின்னு நினச்சிட்டு எல்லாரும் ப்ளீஸ் எல்லாருக்கூடையும் அன்பை மாத்திரம் இது பண்ணிக்கோங்க. தே வர் ஆல் சோ லவ்வபிளா எவ்வளோ அழகாக என் கூட இருந்துட்டு தே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லவ் யூ ஆல்.